வணக்கம். நாங்கள் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு மத்தியானமாக சேவிச்ச கோவில்கள்லாம் பற்றி தான் ரீசன்ட் போஸ்டில் பார்த்துட்டு வரோம். ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போனோம், அதுக்கப்புறமா திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாள் சேய்ச்சோம், அதுக்கப்புறமா ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு சிவனோட ஸ்தலத்துக்கு போயிருந்தோங்கிறத பற்றி தான் லாஸ்ட் போஸ்டில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் போனது திருச்சேரை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். இது சோழ நாட்டு திவ்ய தேசத்தில் 15வது திவ்ய தேசம். திருச்சேரை சாரநாத பெருமாள் அவர்தான் மூலவர். உற்சவர்னோட திருநாமம் மாமதலை பிரான். மதலைனா தமிழில் குழந்தை அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இவர் வந்து குழந்தையாக காவிரி தாயாருக்கு காட்சி கொடுத்ததுனால அவருக்கு அந்த திருநாமம் வந்தது. ரொம்ப அழகான தமிழ் பெயர். இவர் வந்து 5 தாயார்களோட இங்கே சேவை சாதிக்கிறார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி அப்படிங்கிற 5 தாயாரோட. ஸ்ரீரங்கத்தில் அது மாதிரி பெருமாள் வந்து 5 தாயாரோட சேவை சாதிப்பாராம், அதுக்கப்புறம் இங்கே அப்படிங்கிற மாதிரி படித்தேன். இந்த க்ஷேத்திரத்தை வந்து பஞ்ச சார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறா. என்னென்னா இந்த க்ஷேத்திரமும் சார க்ஷேத்திரம், பெருமாள் சாரநாதர், தாயார் சாரநாயகி, விமானம் சார விமானம், சார தீர்த்தம். அதனால இது வந்து பஞ்சசார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றா. இந்த க்ஷேத்திரத்துக்கு சார க்ஷேத்திரம்னு ஏன் பெயர் வந்ததுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. பார்க்கடல்ல பெருமாள் துயில் கொண்டு இருக்கும் போது அவருக்கு தெரியறது பிரளயம் வரப்போறது அப்படின்னு. அப்போ அவர் வந்து பிரம்மா கிட்ட சொல்றார், நீ போய் பூலோகத்துல போய் வேதம் புராணம் இதிகாசம் அதையெல்லாம் சேவ் பண்ணணும், அதையெல்லாம் எடுத்து காத்துண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் பிரம்மாவை. பிரம்மா இங்க வர்றார். ஸோ எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனோட ஒவ்வொரு விஷயத்தினோட சாரம், சாரம்னா அதனோட மெயின் அம்சங்கள். ஸோ வேதத்தினோட சாரம், புராணத்தினோட சாரம், இதிகாசத்தினோட சாரம், இதையெல்லாம் எடுத்துட்டு அவர் ஒரு குடத்துக்குள்ள போட்டு பாதுகாக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்கார். குடம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து மண் எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கார். ஒவ்வொரு க்ஷேத்திரமா போறாராம், எந்த மண்ணாலையும் அவர் பண்ற குடம் வந்து தாங்க மாட்டேங்கிறதான், விழுந்து விழுந்து போயிட்டுருதான். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் பெருமாளை தியானிச்ச போது பெருமாள் சொல்லியிருந்திருக்கார், இந்த திருச்சேரை மண்ணை எடுத்து நீ குடம் பண்ணு, அது ஸ்டேபிளா நிற்கும் அப்படின்னு. ஸோ அப்புறமா திருச்சேரை வந்து அந்த மண்ணை எடுத்து பண்ண போது தான் அந்த குடம் நின்னதான். அதுக்கப்புறமா அதில் இந்த வேதத்தினோட புராணம் இதிகாசத்தினோட சாரத்தெல்லாம் எடுத்து அடைச்சு காத்தாராம் அவர் வந்து. இந்த குடத்தினோட வாய் இருக்கு இல்லையா, அந்த வாசல் அதுதான் குடவாசலாம். அந்த குடத்தினோட அடிப்பாகம் அந்த கோணம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கும்பகோணமா அப்படின்னு வேல்குடி சுவாமியினோட டிஸ்கோர்ஸில் கேட்டேன். ரொம்ப நன்னா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ அப்படி இந்த திருச்சேரை மண்ணை எடுத்து அந்த குடம் வந்து ஸ்டேபிளாக பண்ண முடிஞ்சதுனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கே பேர் சார க்ஷேத்திரம்னு பேர் வந்தது. பெருமாளுக்கு பேர் சார நாதன், அண்ட் தாயாருக்கு பேர் சார நாயகி. ஸோ என்ன சொல்கிறான்னா, இந்த மண்ணை மிதிச்சாலே அவ்வளோ நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உற்சவர் மாமதலை பிரான் அவரோட ஸ்டோரி என்னென்ன, ஒரு முறை காவிரி தாயாருக்கும் கங்கைக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்திருக்கு, யார் பெரியவா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேரும் போய் பிரம்மா கிட்ட போய் கேட்கறதுக்காக போயிருந்திருக்கா, நீங்கள் சொல்லுங்கோ யார் பெரியவான்னு. பிரம்மா கொஞ்சமே பார்ஷியலாக கங்கையை வந்து ஃபேவர் பண்ணிட்டாராம். காவிரிக்கு அதனால ரொம்ப கஷ்டமாக போயிடுத்தான், தன்னை வந்து உசத்தியாக சொல்லலையேன்னு சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் வந்து தவம் பண்ணியிருந்திருக்கா பெருமாளை நினச்சி. பெருமாள் வந்து அப்போது ஒரு சின்ன குழந்தையாக அவளோட மடியில் வந்து தவழ்ந்தாராம், மதலை அதாவது குழந்தையாக தவழ்ந்தாராம். ஸோ அதனால தான் அவருக்கு திருநாமம் வந்து மாமதலை பிரான். அப்போது காவிரி தாயாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, பட் ஸ்டில் அவளுக்கு வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, வெறும் குழந்தையாக பெருமாளை பார்த்தது மட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ அதனால அவர் வந்து அதுக்கப்புறமா விஸ்வரூபத்தில் தரிசனம் கொடுத்துருந்துருக்கார் சாரநாதனா. அப்பவும் அவளுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஸ்டில் ஃபுல்லாக ஹாப்பியாக ஆகலை. அப்போதான் அவர் வந்து வைகுண்டநாதனா அவளுக்கு வந்து காட்சி தந்திருக்கார். அப்போதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ திருப்தி அடைஞ்சாளாம். அப்புறமா அவ பெருமாள் கிட்ட வேண்டின்னு இருந்திருக்கா, இதே மாதிரி நான் எப்பயுமே உன்னை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு வேண்டின்றாளாம். அதனாலதான் இங்க மூலவர் சன்னதியில காவிரி தாயார் பெருமாளோட இடப்பாகத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அவளுக்குன்னு ஒரு தனி சன்னதியே வந்து அந்த புஷ்கரணியில இருக்கான். நாங்க அந்த புஷ்கரணியில போய் சன்னதி பார்க்கல, ஏன்னா அங்கதான் அவ தவம் பண்ணி பெருமாள் வந்து குழந்தையா அவ மடியில தவழ்ந்தாராம். ஸோ அந்த சன்னதியும் அங்கே இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இங்கே வந்து மார்க்கண்டேய மகரிஷிக்கு மோட்சம் கிடைச்சிதான் இந்த பெருமாளை சேவிச்சு. அது மாதிரி இந்த கோவிலில் வந்து ஒரு ராமர் லக்ஷ்மணர் சீதை விக்கிரகம் இருக்கு. அந்த ராமர் வந்து வனவாச ராமராம்.
அவர் வந்து வனவாசம் இருந்தபோது ராமருக்கு ஃபுல்லாக ஜடமுடி தானே இருந்திருக்கு. ஸோ இந்த விக்கிரகத்துலேயும் பின்னாடி பார்த்தாக்கா அந்த ஜடாமுடி தெரியுமா, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஸ்ரீ வேலுக்குடி சுவாமியினோட டிஸ்கோர்ஸில் கேட்டேன். நாங்கள் அந்த ராமரை சேவிச்சதே எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் எனக்கு அப்போ தெரியாததுனால அவள் பட்டாச்சாரியா கிட்ட நாங்கள் கேட்கல அந்த மாதிரி பின்னாடி அந்த ஜடாமுடியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது போனால் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு வாங்கோ. அது மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டோரியும் நான் வந்து வேற யூடியூப் போஸ்ட்ல நான் கேட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு நாயக்க மகாராஜா இருந்தாராம், அவர் வந்து மன்னார்குடி கோவில கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட அமைச்சர்கிட்ட நிதியெல்லாம் கொடுத்து அவரை நியமிச்சிருந்திருக்கார் கட்டுறதுக்காக. அந்த அமைச்சருக்கு வந்து இந்த சாரநாத பெருமாளை ரொம்ப பிடிக்குமா, பயங்கர டிவோட்டியா. அதனால அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ரூபாயில இருந்து பாதியை எடுத்து இங்கே சாரநாத பெருமாள் கோவில் கட்டுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாராம். அது தெரிஞ்ச போது அந்த ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அந்த அமைச்சரை பனிஷ் பண்ணணும்னு போயிட்டாராம். அப்புறம் இந்த சாரநாத பெருமாள் அவரோட கனவுல வந்து இந்த மாதிரி காட்சி கொடுத்தவே அவருக்கு அதுக்கப்புறம் அந்த கோபம் தணிஞ்சு இந்த ஃபுல்லாகவே இந்த கோவிலை கட்டுறதுக்கு அதுக்கப்புறமா எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு அந்த போஸ்ட்ல நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்த ஏரியாவில் நிறைய நாயக்கர்கள் கட்டின கோவில் இருக்கு, ஸோ அதனால உண்மையா இருக்கலாம். திருமங்கை ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துக்கு மங்களாசாசனம் பாடியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், செல்வ தன்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே அப்படின்னு. யாராவது போய் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தவாளை நான் பார்த்தேன்னா அவளோட காலை வந்து என் தலைமையில வச்சுப்பேன், அந்த அளவுக்கு இந்த பெருமாள் வந்து ரொம்ப பிரசித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாதிரி உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா தன்சேரை எம்பெருமான் தன்னை கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை காணுங்காலே அப்படின்னு. நம்மளுக்கு பாவங்களே சேராதான், இந்த பெருமாளை நம்ம உருகி சேவிச்சோன்ன நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும், கவலையெல்லாம் தீர்ந்துடுங்கிற மாதிரி அவரோட பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார். நிஜமாவே ரொம்ப நன்னா இருந்தது சேவிக்கிறதுக்கு. நான் எல்லா போஸ்ட்லையும் சொல்ற மாதிரி தான், இந்த கும்பகோணம் கோவில்களை போய் நின்று நிதானமா சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ரொம்ப இந்த ஐ வாஸ் பிளஸ்ட், எல்லா கோவிலும் போக முடிஞ்சுது, ஆனா இன்னுமே கூட நின்று அனுபவிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த டைம் இல்லையோ அப்படிங்கிற குறை சின்னதா இருக்கு. பார்க்கலாம், பின்னாடி எப்பயாவது போய் அங்கேயே இருந்து எல்லா பெருமாளையும் ரொம்ப நல்லா சேவிக்கணும். இங்க நல்லா சேவிச்சுட்டு நாங்க அடுத்ததா போன கோவில் வந்து நாச்சியார் கோவில், திருநறையூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். அதை பற்றி அடுத்த போஸ்ட்ல பார்க்கலாம். டாடா, பை பை.